ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்களா என்னுடைய நிலைமையை? ஆடு மேய்க்கலான்னு சொல்லிட்டு வந்த உடனே மழை இன்ஃப்ளூயன்ஸ். மழை வர மாதிரி இருக்குது, சரி வராதுன்னு நினைக்கிறன்னைக்கு மழை வந்துடுது. மழை வரும் அப்படின்னு நினச்சி வீட்லேயே கட்டி வச்சுருந்தோம்னா மழையே வரதில்ல. இந்த முடி வேற அதான் சொல்லுவாங்கல்ல, புயலில் பொறி விற்கிறனும் மழையில் உப்பு விற்க போனானோம் அப்படிங்கிற கதையாக டைப் வச்சு. எப்போவுமே எங்கள் அம்மா தான் வைப்பாங்க. இன்றைக்கி சரி தீபம் போடுறக்கு போகிறேன்னு சொன்னாங்க வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு. சரி நம்ம மேய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் சக்தி தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி நான் மேய்க்கிறேன் நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோன்னு இங்கே வருங்க மழையை. அவங்களே சரி பிடிச்சிட்டு வந்துட்டுமா வீட்டுக்கு, மழை வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னமோ மழை எங்கே வரப்போகுது, தூரல் தானே, நீ போ நான் மேய்ச்சிட்டு வரேன். வீடாப்பா பேசுகிறேன், இப்போ மழை வந்துருச்சுண்ணே என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் தூரல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நின்று நின்று வருது. அதனால் சரி அங்கே கொண்டு போனாலும் ஆடு ஒரே கத்தலாக கத்துவோம், மழையிலையும் மேயாது. என்ன செய்யறதுனே தெரில, வந்தால் வேகமாக வரணும் இல்லைன்னா நின்றுணும். தூரல் தூரலாக வந்து அப்படியே லைட்டாக வருது நிற்கிது, லைட்டாக வருது நிற்கிது. ஓ ஒன்றும் சொல்ல முடியல, கொடை பிடிச்சிட்டு சேஃப்டியாக நின்றுக்கிறாங்க வருங்க ஆடெல்லாம். குறை நின்றுச்சு, பின்னாடி இருக்கு பாருங்க, பாவமாக இருக்குது. இவ்வளோ நேரம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் லைட்டாக வேகமாக வர மாதிரி ஆனோடனே அப்படியே நின்றுச்சு பயந்துட்டு. குட்டிங்களெல்லாம் பாருங்கள், சோச்சோ இவ்வளோ பாருங்கள் எப்படி குறுகி நின்றுக்கிறான்னு. அவ்வளோக்கா வரல, இருந்தாலும் குளிரும் போல இருக்குது. பாருங்கள் லைட்டாக தூரல் வருது, உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில. ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் புல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் மேய்க்க முடியும். அந்த சைடு பாருங்கள் இன்னும் தண்ணி வற்றவே இல்லை. மழையே சுத்தமாக வராமல் இருந்தால் தான் சீக்கிரமாக வற்றும். இதுவே ஒரு 3-4 மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரே பச்சை பசுமை, ஆளே இல்லை பார்த்தீங்களா, ஒருத்தர் கூட இல்லை. நாங்கள் மட்டும்தான் தனியே ஆடு மேய்ச்சிட்ருக்கோம். இன்றைக்கி நான் மட்டும்தான் இருக்கேன், மற்ற நாளாக இருந்தால் ஒரு சிலர் மேய்ச்சிட்ருப்பாங்க. ஏன்னா குளத்தில் தண்ணி இல்லாமல் இருந்தால் நிறைய பேர் வந்து ஆடு மேய்ப்பாங்க. குளத்தில் தண்ணி இருக்கங்காட்டியும் யாரும் இந்த சைடு வரதில்லை, ஏன்னா குட்டிங்கெல்லாம் போய் தண்ணிக்குள்ளே விழுந்துன்னு பயம். நம்ம லட்சுமி வேறு அந்த ஒத்த பணமரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் கட்டி வச்சுருக்கோம். நீ அதை போய் அங்கே பிடிச்சிட்டு வரணும், இந்த ஆடுகளெல்லாம் பத்திரமாக கூட்டிகிட்டு போகணும். மேலே வேறு கள்ளக்காடு இருக்குது, குட்டிங்கெல்லாம் கள்ளக்காட்டுக்கு வச்சு அது ஒரு வம்பு. என்ன செய்யறதுன்னு தெரில, நின்றுச்சுன்னா எங்கள் அம்மா பேசும். மழையே வரல, எதுக்கு கொண்டு வந்து வீட்டில் கட்டி வச்சு கத்திகிட்டே இருக்கு, ஏன்னா தீன் இல்லையில இன்னும் பரவாயில்ல. ரொம்ப டார்ச்சலாக இருக்குதுங்க. ஒரு சிஸ்டர் வந்து நேம் சொல்ல சொல்லியிருந்தீங்க, ஷாலு ஹாய். வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ஹாய். அம்மாவை சொல்ல சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், நான் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால் சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வீடியோ பார்க்குற அனைத்து நல்லுள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். சீக்கிரமாக நானும் ஒரு 1 lakh ரீச் பண்ணிட்டு நான் சப்ஸ்கிரைபரை, நானும் சில்வர் ப்ளே பட்டன் வாங்குவேன். அது எந்த காலத்தில் நடக்கும் தெரில. ஓகே, பொறுத்தார் பூமியாழ்வார் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ கம்மியாக சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை விட என்னை விட அதிகமாக சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க வீடியோஸ் கூட இப்படி ரெகுலராக வந்து யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலும் நிறைய பேர் ரெகுலராக பார்க்குறீங்க. மேக்ஸிமம் 15,000 பேராவது ரெகுலராக பார்த்துட்றீங்க. ஏதாவது ஒரு சில வீடியோ தான் வந்து குறைவாக பார்க்குறீங்க, உங்களுக்கும் வேலைகள் இருக்கும்ல, பார்க்க முடியாத சூழ்நிலையினால் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஆனால் வீடியோஸ் பார்க்குற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மழை அதிகமாக வந்துருச்சு, அங்கே மாதிரி என் முடிய நடனம் ஆடுது இருக்கிறது, 4 மணி பிச்சுட்டு போயிடும் போல இருக்குது புயல் காற்றுல. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் மழையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஐயோ எங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடையோடு தூக்கி நான் இருக்கிற வெயிட்டு கொடை தூக்காது, இருந்தாலும் கொடை பிச்சுட்டு போயிடும் போல இருக்குது என் கையிலேருந்து. இங்கே வாருங்க, இங்கே வாருங்க, கொஞ்சம் பெரிய கொடையாக இருக்கும், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா அவ்வளோதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.